கிறிஸ்து இயேசுவிலே அன்பிற்கினிய அருள்வாக்கு சொந்தங்களே, வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். எம்மோடு இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்பதிலும் அதை தியானிப்பதிலும் எம்மோடு சேர்ந்து ஜெபிப்பதிலும் நீங்கள் காட்டுகின்ற முனைப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். இந்த நல்ல நாளிலே பொதுக்காலத்தினுடைய இரண்டாவது வாரத்தினுடைய வியாழக்கிழமையாகி இன்றைக்கு எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமடலினுடைய தொடர்ச்சியான பகுதியை நாம் வாசிக்க கேட்க இருக்கின்றோம். இந்த நாளுக்குரிய அந்த இறை வார்த்தையை திருவாளர் மரிய செல்வம் அவர்கள் வாசிக்க கருத்தோடு கேட்டறிந்து ஜெபிப்போம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 25 தொடங்கி அதிகாரம் 8, இறைவசனங்கள் 6 முடிய. சகோதர சகோதரிகளே, இயேசு தம் வழியாக கடவுளிடம் வருபவரை அவர் முற்றும் மீட்க வல்லவராயிருக்கிறார். அவர்களுக்காக பரிந்து பேசுவதற்கென என்றுமே உயிர் வாழ்கிறார். இத்தகைய தலைமை குருவே நமக்கு ஏற்றவர் ஆகிறார். இவர் தூயவர், கபடற்றவர், மாசற்றவர், பாவிகளிடமிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு வானங்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்டவர். ஏனைய தலைமை குருக்கள் செய்வது போல் முதலில் தம்முடைய பாவங்களுக்காகவும் பின்னர் மக்களுடைய பாவங்களுக்காகவும் இவர் நாள்தோறும் பலி செலுத்த தேவையில்லை. ஏனெனில் தம்மைத்தாமே பலியாக செலுத்தி இதை ஒரே ஒரு முறைக்குள் செய்து முடித்தார். திருச்சட்டப்படி வலுவற்ற மனிதர்கள் குருக்களாக ஏற்படுத்தப்படுகிறார்கள். ஆனால் அத்திருச்சட்டத்திற்கு பின்னர் ஆணையிட்டு கூறப்பட்ட வாக்கின் மூலம் என்றென்றும் நிறைவுள்ளவரான மகனே குருவாக ஏற்படுத்தப்படுகிறார். இத்தகைய தலைமை குரு நமக்கு வாய்த்துள்ளார் என்பதே இதுகாரும் நாம் கூறியவற்றின் தலையாய கருத்து. இவர் விண்ணகத்தில் பெருமை மிகு கடவுளுடைய அரியணையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கே மனிதரால் அல்ல, ஆண்டவராலே அமைக்கப்பட்ட உண்மையான கூடாரமாகிய தூயகத்தில் ஊழியம் செய்கிறார். ஒவ்வொரு தலைமை குருவும் காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தவே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார். எனவே பலி செலுத்துவதற்கு இவரிடம் ஏதேனும் ஒரு பொருள் கட்டாயம் இருக்க வேண்டும். உலகிலேயே இருந்திருப்பார் என்றால் இவர் குருவாக இருந்திருக்க மாட்டார். ஏனெனில் திருச்சட்டத்தின் காணிக்கைகளை செலுத்த ஏற்கனவே இங்கு குருமார்கள் இருக்கிறார்கள். இவர்கள் வழிபடும் இடம் விண்ணக கூடாரத்தின் சாயலும் நிழலுமே. மோசே கூடாரத்தை அமைத்த போது மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட முறைப்படி நீ இவற்றையெல்லாம் செய்யுமாறு கவனித்துக்கொள் என்று கடவுள் பணித்தது இதை சுட்டி காட்டுகிறது. ஆனால் இவரோ அவர்களுடைய குருத்துவ பணியை விட மிக மேன்மையான குருத்துவ பணியை பெற்றிருக்கிறார். ஏனெனில் சீரிய வாக்குறுதிகளின் அடிப்படையில் செய்யப்பட்டு இவரை இணைப்பாளராக கொண்டிருக்கும் உடன்படிக்கை முந்திய உடன்படிக்கையை விட சிறப்பு மிக்கது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அன்பிற்கினியவர்களே, திருப்பாடல் 40 இந்த நாளுக்குரிய பதிலுரை பாடலாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. ஆசிரியை திருமதி சொஸ்தினா மேரியோடு சேர்ந்து சொல்லுவோம், ஜெபிப்போம். திருப்பாடல் 40. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற வருகின்றேன். 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 பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை. எரி பலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர். எனவே இதோ வருகின்றேன். என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றேன் நான். என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற வருகின்றேன். என் நீதியை நீர் நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன். நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை. ஆண்டவரே, நீர் இதை அறிவீர். என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற வருகின்றேன். உம்மை தேடுவோர் அனைவரும் உம்மில் மகிழ்ந்து களி கூறட்டும். நீர் அருளும் மீட்பில் நாட்டம் கொள்வோர் ஆண்டவர் எத்துணை பெரியவர் என்று எப்போதும் சொல்லட்டும். என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற வருகின்றேன்.
என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற வருகின்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 3, வாக்குகள் 7-12 வரை. அக்காலத்தில் இயேசு தொழுகை கூடத்திலிருந்து புறப்பட்டு தம் சீடரோடு கடலோரம் சென்றார். கலிலேயாவிலிருந்து பெருந்திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தனர். மேலும் யூதேயா, எருசலேம், இதுமேயா, யோர்தான் அக்கரை பகுதி, தீர், சீதோன் ஆகிய இடங்களிலிருந்தும் பெருந்திரளான மக்கள் அவர் செய்தவற்றையெல்லாம் கேள்விப்பட்டு அவரிடம் வந்தனர். மக்கள் கூட்டம் தம்மை நெருக்கி விடாதவாறு தமக்காக படகு ஒன்றை முன்னேற்பாடாக வைத்திருக்குமாறு அவர் சீடருக்கு சொன்னார். ஏனெனில் பலரை அவர் குணமாக்கியதால் நோயுற்றோர் அனைவருமே அவரை தொட வேண்டும் என்று வந்து அவர் மீது விழுந்து கொண்டிருந்தனர். தீய ஆவிகளும் அவரை கண்டபோதே அவர் முன் விழுந்து இறை மகன் நீரே என்று கத்தின. அவரோ தம்மை வெளிப்படுத்த வேண்டாம் என அவற்றிடம் மிக கண்டிப்பாய் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என் பாவங்கள் அகல்வதாக. மிக கண்டிப்பாக கூறினார் தம்மை வெளிப்படுத்த வேண்டாம் என. அன்பிற்கினியவர்களே, நல்ல செயல்களை செய்துவிட்டு நாட்டிற்கு நான் தான் அதை செய்தேன் என்று சொல்லுவது நாற்றம் எடுக்கின்ற ஒரு செயல்பாடு. ஆனால் இன்றைக்கு மனித கூட்டமோ இதைத்தான் தேடுகின்றது. நான் தான் செய்தேன், என்னால் தான் ஆனது, நானே இவற்றிற்கெல்லாம் காரணமாயிருக்கின்றேன், என்னால் அன்றி வேறு யாரும் இதை செய்திருக்க முடியாது, என்னுடைய பெயரால்தான் இவையெல்லாம் அரங்கேறியது என்பது போன்ற ஒரு எண்ணத்தை மற்ற பிற மக்களிடம், மாந்தர்களிடம் நாம் தெரியப்படுத்துவதனால் என்னுடைய புகழோ பெருமையோ மகிமையோ உயர்ந்துவிடப் போகின்றதா, அல்லது மறைவாய் இருக்கும் உன் தேவனுக்கு தெரிந்தால் போதுமானது, அவர் உன்னை உயர்த்துவார் என்ற வாக்கு பொய்யானதோ? இதைத்தான் இன்றைக்கு கேட்டு பார்க்க ஆண்டவருடைய பெயரால் உங்களை அன்போடு அழைக்கின்றேன். சிறிய 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 செயல்களை கூட இன்றைக்கு செய்துவிட்டு மிகப்பெரிய பிம்பத்தை மக்கள் முன்பாக காட்ட நினைக்கின்ற மனித கூட்டம் அறிவிழித்தனமான செயலைத்தான் செய்கின்றது. எனவே அறிவோடு அவர்கள் அடைய வேண்டிய ஞானம் என்ன என்று சொன்னால், எல்லாம் என்னால் ஆனது என்பது அல்ல, மாறாக ஆண்டவருடைய துணை கொண்டு தான் இவற்றையெல்லாம் நான் செய்தேன், எனவே எல்லா புகழும் அவருக்கே என்று சொல்லி வாழுகின்ற ஒரு நல்ல வாழ்க்கைத்தான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்வாக இருக்க முடியும் என்பதைத்தான் இந்த நாள் நமக்கு சொல்லித் தருகிறது. யார் இதை கண்டறிந்து கொண்டார்களோ அவர்கள் உண்மையிலேயே பாக்கியம் பெற்றவர்கள். இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்குமே இனிய நல்ல நாளாய் இருக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய பெயரால் அன்போடு வாழ்த்துகின்றேன். ஆமென்.